தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ முக்கியமான இரண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கை வந்து இப்போ நமக்கு ஒரு பக்கம் அதனுடைய ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் கையில் எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டு காலேஜில் போய் சேரக்கூடிய நிலையில் மாணவர்கள் இருப்பீங்க. ஸோ முக்கியமாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த மாணவர்களுக்கு உண்டான முக்கியமான ஒரு இரண்டு விஷயங்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வரிசையாக அடுத்தடுத்து என்ன செய்யணும், காலேஜில் போய் சேரும்போது எந்த மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வைக்கணும் அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒன்று. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி தரப்பிலிருந்து, அதாவது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நமக்கு நடக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது தொடர்பான விஷயங்கள். இந்த இரண்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் டைம் அதிகமானாலும் இதை பற்றி ஒரி பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த சந்தேகங்கள் வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்க எல்லாருமே. நமக்கு 14th வந்து காலேஜில் போய் சேரணுன்றது ரூல் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுமா, அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணுமானா நிச்சயமாக அது தேவையில்லை. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எண்ணெயிலிருந்து, அதாவது மண்டேயான எண்ணெயிலிருந்தே நீங்கள் வந்து அந்த அட்மிஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் எடுத்து நீங்கள் காலேஜில் போய் சேர வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்படி போகும்பொழுது போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், போனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றது, பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே வந்து போகிறதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு செக்லிஸ்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அந்த செக்லிஸ்ட் படி உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் பண்ணி அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லா ஒரிஜினலும் எடுத்துக்கணும். நீங்கள் ஏன்னா காலேஜில் சப்மிட் பண்ணணும், திரும்ப கொடுக்க மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் காலேஜில் சேர போகிறீங்க, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் காலேஜில் சேர போகிறீங்க. ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் எதர் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ப்ராசஸ் என்பது ஒன்று தான். ஸோ அதற்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்து எடுத்துகிட்டு போகிறீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டையுமே குறைந்தது ஒரு 5 அல்லது 6 காப்பீஸ், ஃபோட்டோ காப்பீஸ், ஐ மீன் ஜெராக்ஸ் நீங்கள் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கணும். கம்பல்சரி செட் செட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செட், செகண்ட் செட், தேர்ட் செட் அப்படின்ட்டு செட்டு செட்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒன்று, வித் அலாட்மெண்ட் ஆர்டர், உங்களுடைய காலேஜுடைய அலாட்மெண்ட் ஆர்டரோடு சேர்த்து பிரிண்ட் எடுத்து வைக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. செட்டு செட்டாக ஒரு 5-6 செட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை, அதாவது காலேஜுக்கெலாம் நீங்கள் போகிறதுக்கு முன்பாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜ் நீங்கள் அலர்ட் ஆகியிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, காலேஜில் நீங்கள் சேர்றதுக்கு முன்பாக அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சேம் ப்ரொசீஜர் நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணணும் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நான் இந்த மாதிரி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எதுக்காக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, மேபி வந்து லிமிட்டட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாளைக்கு அவங்க கனெக்ட் பண்ணியிருக்கலாம், அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதை விட போகிறதுக்கு முன்பாக கால் பண்ணிட்டு போகிறது நல்ல விஷயம். ஒன்று, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபீஸ் பேமெண்ட் அந்த காலேஜில், அது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு ப்ரொசீஜர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும், ஒன்று நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணுமா, அல்லது அந்த காலேஜோட வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் பே பண்ணுறதா, இல்லை நேரில் வந்து பணம் கட்டணுமா, அல்லது டிடி எடுத்துக்கிட்டு வரணுமா, இந்த மாதிரி விஷயங்களை அந்த காலேஜில் கம்பல்சரி நீங்கள் கேட்கணும் பிஃபோர் ஜாயினிங். ரைட்டுங்களா, நீங்கள் போகிறதுக்கு முன்பாக காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கேள்விகளை கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் போகிறீங்க, டியூஷன் ஃபீஸு 4 லட்சரூபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கம்பல்சரி அந்த 4 லட்சரூபாயை இம்மிடியட்டாக நாங்கள் பே பண்ணலாமா, அல்லது வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டு கட்டுறோம், செகண்ட் அமௌண்ட் வந்து அப்புறமா கட்டலாமா, இந்த உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கேளுங்க. ஏன்னா இப்படிலாம் தருவாங்கன்னு நினச்சிட்டு நீங்களாக நினச்சிட்டு போகக்கூடாது. சில காலேஜில் கம்பல்சரி நீங்கள் கட்டிடணும்னு சொல்லுவாங்க ஒரே அமௌண்ட்டு மொத்தமாக. சில காலேஜில் ஓகே பார்ஷியலாக பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எது எப்படின்னு தெரியாது இல்லையா, அதனால் அந்த காலேஜில் போயிட்டு டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுக்கிட்டு அதை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸை எப்படி பே பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஃபீஸை பே பண்ணுங்கள். ஒன்று. ஸோ இது ஃபீஸ்னால் டியூஷன் ஃபீஸு மட்டுமே கிடையாது,
ஹாஸ்டலில் தங்க வேண்டிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்டல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டுக்கணும். அங்கே வந்து மெஸ்ஸாக இருந்தாலும் ஹாஸ்டல்லே மெஸ் இருக்கா இல்லை தனியாக தான் எடுக்கணுமா, அப்படி மெஸ் இருந்தால் எவ்வளோ ஃபீஸு, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸு, அந்த ஃபீஸை நாங்கள் எப்படி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோன்லேயே டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். சார், நீங்கள் டாக்குமெண்ட்டு தானே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போக சொன்னீங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாமானா நிச்சயமாக ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ராசஸ்க்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, அட்மிஷன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ பண்ணியிருப்பீங்க, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்க, சேம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க காலேஜுக்கும். அங்கேயும் செக் பண்ணுவாங்க, அந்த ஃபோட்டோ வச்சு உங்களையும் பார்ப்பாங்க, ஃபோட்டோவும் பார்ப்பாங்க, இது கரெக்டானு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸும் அங்கே நடக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் காலேஜ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்ட் அப்படின்னு சொல்லி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜும் பாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் சைன் பண்ணணும். அது எதுக்காக, அது நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எடுத்துகிட்டே போகிறதா, அதாவது ஒரு அட்வொகேட்டை பார்த்து ஒரு அஃபிடேவிட் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறதா, அல்லது அந்த காலேஜில் அந்த ப்ராசஸை பார்த்துப்பாங்களா, இந்த விஷயங்களை நீங்கள் ஃபோனில் கேட்கணும். ரைட்டிங்களா, ஃபோனில் கேட்டுக்கிட்டு தான் போகணும். ஏன்னா நிறைய பேர் தெரியாது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் காலேஜ் 1 hour 2 hours ட்ராவல் பண்ணி போவீங்க, அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் கொண்டு வந்துடுங்க, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க, அட்வொகேட்டை சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் அலையிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த விஷயங்களை முன்கூட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகணும். ஸோ அந்த பாண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக கேளுங்க, கம்பல்சரி அந்த அக்ரிமெண்ட் அந்த பாண்டு அப்படின்னு சொல்கிறது இருக்கும் எல்லா காலேஜிலுமே. ரைட்டிங்களா, சில காலேஜில் அவங்களாம் ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் சைன் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கலாம், அதுக்கு உண்டான ஃபீஸை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், அந்த காலேஜில் வாங்கிப்பாங்க. ரைட்டிங்களா, ஏன்னா அந்த அட்வொகேட்டுக்கு போய் சேரணும் அந்த ஃபீஸு, அதனால் மேபி அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த காலேஜில் நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து எங்கள் அட்வொகேட்டர்ஸ் கேட்டு சைன் வாங்கிட்டு வர்றதா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ இது எனக்கு தெரியாது. ஸோ காலேஜுக்கு காலேஜ் கண்டிப்பாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, மாற்றங்கள் இருக்கும், கம்பல்சரி ஃபோன் பண்ணி கேளுங்க. சில காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டால் நேரில் வாங்க பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேறு வழியே கிடையாது, நேரில் தான் போயாகணும். ரைட்டிங்களா, ஃபோனில் டீட்டெயில் சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்குங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடியும். ஏன்னா நீங்கள் அட்மிஷன் போகிறதுக்குள்ளே இந்த ரொம்ப கம்மியான பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ இதற்குள்ளாக இவ்வளோ வேலையை நீங்கள் முடிக்கணும். ஏன்னா சப்போர்ட் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியதோ, ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியதோ, இது இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், மாணவர்களுக்கு நல்லாமே கவனிச்சிக்கங்க, எல்லா மாணவர்களுமே நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு, ரைட்டிங்களா, அல்லது ஒரு ஆதார் சென்டர் இருக்கு இல்லையா அங்கே போயிடுங்க, அதாவது பொது சேவைகள் மையம், எங்கே வேணால் போகலாம், போயிட்டு அந்த உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தனித்தனியாக ஒரு PDF ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். எங்கே சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் சிடியில் போடுறதோ, பென்ட்ரைவில் போட்டு வைக்கிறதோ, முக்கியமாக உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வைக்கிறதோ அது செய்யாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, எல்லாருக்குமே கம்பல்சரி ஒரு மெயில் இருக்கும், அந்த மெயிலில் நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணி அந்த கூகுள் டிரைவில் ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு, அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ண எல்லா சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதாவது மார்க் ஷீட்டு, TC, +2 மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, உங்களுடைய நீட் அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட்ஸு, எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் உட்பட எல்லாமே கம்பல்சரி ஸ்கேன் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த டிரைவில் ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா சேஃபாக அது பல வருடத்திற்கு பத்திரமாக இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு வேறு எங்கேயாவது டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு மெயிலில் அவங்களுக்கு அனுப்பலாம். வேறு எதுக்காக நமக்கு தேவைப்படும், நமக்கு தெரியாது, இப்போ தெரியாது இல்லையா, அதனால் சேஃபாக அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் ஜெராக்ஸ் தனியாக போட்டு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ்ன்றது ஆர்டினரி ஜெராக்ஸ் போடுங்க, கலர் ஜெராக்ஸ் போட்டால் செலவாகும், ஒரு பேஜுக்கு 10 ரூபா 15 ரூபா கேட்பாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நீங்கள் காலேஜில் போய் உங்கள் சர்டிஃபிகேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ரைட்டிங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக அலாட்மெண்ட் ஆர்டரை காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, மற்ற டாக்குமெண்ட்ஸை காப்பீஸ் எடுத்து வைங்க, நான் சொன்ன மாதிரி சேவ் பண்ணி வைங்க. ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில், ஹாஸ்டல் டீட்டெயில் எல்லாமே கேளுங்கள், எப்படி பே பண்ணணுன்ற விஷயங்களை விசாரிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் காலேஜில் போய் சேருங்க. ஒன்று. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப்பில் பெரும்பாலும் டவுட் வரும் எல்லாருக்குமே. என்ன ஸ்காலர்ஷிப்பில் வர டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து SC ST கேண்டிடேட் இருப்பாங்க, அவங்களுக்கு தனி ஸ்காலர்ஷிப் இருக்கும். இது இல்லாத ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர். அந்த ஃபஸ்ட்டு கிராஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் அவங்க தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு சொல்கிறாங்க, அதற்குரிய
அமௌண்ட் ஒன்று ஒரு சம் 1.5 lakhs மேபி அதை தான் நினைக்கிறேன். அந்த 1.5 lakhs கிட்டே நமக்கு ஸ்காலர்ஷிப் வரணும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபீஸை கட்டும்போதே கம்மி பண்ணிப்பாங்களா அதுவும் தெரியாது. பெரும்பாலும் எல்லா எந்த காலேஜில் அந்த மாதிரி கம்மி பண்ண மாட்டாங்க ப்ரைவேட் காலேஜில். நீங்கள் ஒன்று அந்த இயர் முடிக்கும்போது 5.5 வருடம் முடிக்கும்போது கடைசி இயர்லேயோ அல்லது இடையிலையோ அவங்க அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் ஃபீஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் எதாவது கட்ட வேண்டிய அமௌண்ட் இருந்ததுன்னா மேபி அதில் கழிக்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபோனில் கேட்க வேண்டிய விஷயங்கள் இதுவும் ஒன்று. இல்லது அல்லது வந்து நேரில் போங்க, நேரில் போய் கேட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு ட்ராவல் ரொம்ப கிட்ட இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது, டைரெக்டாக போய் கேட்டுக்கலாம். ஒரு பேப்பரில் எழுதிட்டே வந்துடுங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி, ரைட்டுங்களா. அந்த ஸ்காலர்ஷிப் விஷயங்கள் ரொம்ப முக்கியம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்காலர்ஷிப்புமே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கோட்டாவுக்கு வந்து தனியாக ஸ்காலர்ஷிப் உண்டு, இது இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப் உண்டு. சார் நான் கோட்டாலையும் இருக்கிறேன் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லேயும் இருக்கிறேன், எனக்கு இது வருமானம், ரெண்டுமே வராது. எது ஒன்றில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அது தான் வரும். எதர் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக நீங்கள் இல்லை ஆனால் வந்து கோட்டாவில் மட்டும் இருக்கீங்கன்னா கோட்டா மட்டும் வரும், ரைட்டுங்களா. கோட்டா இருக்குது, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் இருக்குது அப்படின்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது, ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. முக்கியமாக ப்ரைவேட் காலேஜில் வருடத்திற்கு 10 லட்சத்துக்கு மேலே கம்பல்சரி ஃபீஸ் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒரு 25 to 30,000 கண்டிப்பாக வாங்குவாங்க, எல்லா காலேஜிலுமே உண்டு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஃபீஸை மட்டுமே நீங்கள் நம்பி சேராதீங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கையில் எடுத்துகிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க எலெக்ஷன் டைமு. எல்லாருமே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, நிறைய வீடியோவில் கூட சொன்னதை நான் பார்த்துருக்கேன். பட் என்னென்னா உண்மையில் நல்ல விஷயம் அவங்க சொன்னது, ஏன்னா இந்த டைமில் ப்ரீகாஷனாக இருக்கணும் நம்ம எலெக்ஷன் டைம்ன்றதுனால கேஷை கேரி பண்ணாதீங்க கையில். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே வச்சுட்டு அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்றதை நான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சேர்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சது, ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் கிளியராங்களா. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் விஷயத்துக்கு வரலாம், எம்சிசி சம்மந்தப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட். இந்த எம்சிசி சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவுன்சிலிங், இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டுமே நடத்துகிற கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க நடத்துகிற ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கும் சரி எம்சிசி நடத்துகிற கவுன்சிலிங் ரெண்டுமே கிளாஷ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்சிசி தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு நடத்தணும், அதாவது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு நடத்தணும். அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஸ்டேட் அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடத்திக்கலாம். எம்சிசியில் அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ முடியுதோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆரம்பிக்கணும். அங்கே மாப்பாப் எப்போ முடியுதோ இங்கேயே மாப்பாப் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிளாஷ் ஆகுது, மாணவர்களுக்கு பாதிப்புகள் வருது அப்படின்றதுனால ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாருமே ஃபாலோவும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு எப்போ வரும், ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்போ செகண்ட் ரவுண்ட் முடியுதோ அதுக்கப்புறமா தான் வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய முக்கியமான வீடியோக்கள் ஃபர்தரான உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். உங்கள் வீடியோவை இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.